சலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் அம்பியாய் வஅஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஸஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 111வது வசனம், 112வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. இதற்கு முந்தைய வசனங்களில் யகூதிகள் குறைசி காபிர்களிடம், பெருமானாரிடம் பல சந்தேகங்களையும் குழப்பமான கேள்விகளையும் கேட்டு அவர்களுக்கு மத்தியிலே நபித்துவத்தை பொய்ப்படுத்துவதற்காக முயற்சி செய்தனர். உதாரணமாக முஸ்லிம்கள் அறுத்து உண்ணக்கூடிய உயிரினங்கள் அப்ப தானாக செத்தது, அதை யார் சாகடித்தது? இறைவன் சாகடித்தது. அப்ப இறைவன் சாகடித்ததை சாப்பிடக்கூடாது, மனிதன் சாகடித்ததை சாப்பிடலாமா? இப்படி எல்லாம் குதர்க்கமான கேள்விகள் கேட்டு குழப்பி பார்த்தாங்க. சஹாபிகளுக்கு மத்தியிலே இந்த சந்தேகங்கள் வரல. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சந்தேகங்களை உண்டு பண்ணி குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்காக யகூதிகள் இந்த மாதிரி செய்தார்கள். அதற்கு அடுத்து அவர்களை இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்குவதற்கான எத்தனையோ முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் பலனற்று போய்விட்டன என்பதை கடந்த தஃப்ஸீர் அமர்விலே நாம் பகிர்ந்தோம். கிறிஸ்துவ அமைப்பு 60,000 அறிஞர்களை உலகமெங்கும், ஏன் மற்ற மதத்திலிருந்து நாம், ஏனென்றால் தாவா பணியை இந்த உலகத்தில் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இன்றும் பல சேவைகளும் செய்கின்றார்கள், மருத்துவம் கல்வி போன்றவைகளில் பெரிய சேவைகளும் செய்கின்றார்கள். நிறைய சிறைச்சாலைகளுக்கு சென்று அந்த கைதிகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்றார்கள். இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் முஸ்லீமை மாற்ற முடியவில்லை. அவங்களுடைய குறிக்கோள் ஒரு முஸ்லீமை கூட கிறிஸ்தவனாக மாற்ற முடியவில்லை. இன்று ஆய்வு பண்றதற்காக 60,000 பேர்களை உலகம் எங்கும் அனுப்பினார்கள். ஆய்வின் முடிவு தெரிவித்தது, உலகமெங்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. முந்தி அடிசன் பிந்தி அடிசன் என்றெல்லாம் இல்லாமல், ஒரு சபரி சேறு கூட மாற்றம் இல்லாமல், கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் அடிமைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரே வேதம் தான். இந்த வேதம் ஒன்றாக இருக்கு. அப்ப குர்ஆன் நம்மை காப்பாற்றுகின்றது, நாம் குர்ஆனை காப்பாற்றவில்லை, குர்ஆன் தான் நம்மை காப்பாற்றுகின்றது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் குர்ஆனை காப்பாற்றுகின்றான், குர்ஆன் நம்மை காப்பாற்றுகின்றது. தாத்தாரியர்கள் பாக்தாதிலே புகுந்து இரத்த ஆறுகள் ஓடக்கூடிய அளவிற்கு 40 நாட்கள் மஸ்ஜிதிலே தொழுகை நடக்க முடியாமல் முடக்கி வைக்கப்பட்டு அங்கு உள்ள 2,00,000 குர்ஆன்களையும் கிதாபுகளையும் தஜ்லா நதியிலே என்ன செய்தார்கள், வீசி எறிந்தார்கள். ஆறே கருப்பாக ஓடியது என்று சொல்வார்கள். குர்ஆனை எல்லாம் அழித்து விட்டோம் என்று நெஞ்சை நிமித்தி திரும்பி பார்த்தபோது 8 வயது சிறுவன் குர்ஆனை முழுக்க மனப்பாடமாக ஓதினான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானோ தால உள்ளங்களிலே குர்ஆனை பதித்து அல்லாஹ் அதை காப்பாற்றி வருகின்றான். இப்படி அவர்கள் பல்வேறு முயற்சிகள்லாம் எடுத்துட்டு கடைசியாக மேற்கொண்ட வசனத்திற்கு நாம் வருகின்றோம். யூதர்களும் பெருமானாரை சந்திக்க ஒரு குழு வந்தது.
இவர்கள் வந்ததோடு நஜரானில் இருந்தும் ஒரு குழு கிறிஸ்தவர்கள் பெருமானா பார்க்க வந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் அப்போது பிடிக்காது. ஏனென்றால் ஈசா அலி இஸ்லாத்தை அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தது அவர்தான். கொலை செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். மரியம் அலி இஸ்லாத்தை தவறான பெண் என்று வர்ணிக்கக்கூடியவர்கள் யூதர்கள். எனவே அப்போது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்காது. எனவே அவங்க சொல்றாங்க, இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று யூதர்கள் சொல்ல, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, நசாராவாக இருக்கக்கூடியவங்க தான், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சவனம் பெறுவார்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேசிக்கிறாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம். அவங்க சொல்றாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். தில்க அமானியுகும், அது அவருடைய வீணான கற்பனை. நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்ஹாத்து புர்ஹானக்கும் இன்குந்தும் சாதிக்கின், சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன சான்று கொண்டு வாங்க. நீங்க சொர்க்கவாசின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க சொர்க்கவாசின்னு நீங்க சொல்றீங்களே, அதற்கான ஆதாரம் என்ன இருக்குது என்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்ப ஆதாரம் இல்லை என்பதனால்தான் அல்லாஹ் தஆலா ஆதாரத்தை கேட்கறான். அவங்களால ஆதாரம் கொண்டு வர முடியாது என்பதின் காரணமாக என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பலா, விஷயம் அவ்வாறல்ல. யார் சொர்க்கவாசி, மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹிற்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹிற்காக வேண்டியே தன்னை தியாகம் செய்து கொண்டவர்கள், இஸ்லாத்தில் நுழைந்து இஸ்லாம் தான், அவர் செய்யும் நன்மையின் கூலி இரவு எல்லாருக்காகவே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மையின் கூலி அவர்களுக்கு இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசியின் அடையாளத்தை யார் சொர்க்கவாசி என்று கூறுகின்றார். இந்த வசனத்தினுடைய அருளப்பட்ட பின்னணி இதுதான். நாம் இதில் சிந்திக்க வேண்டியது, சொர்க்கவாசி என்று குர்ஆன் யாரை சொல்கின்றது, நபிமொழி யாரை சொல்கின்றது, நாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா என்று நாம் இப்போ விவரிக்கிறது தான் இதனுடைய தஃப்ஸீராக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து தௌபாவில் எல்லாம் சொல்வான், மூமின்களை அவருடைய ஆன்மாவிற்கும் பொருளாதாரத்திற்கும் பதிலாக நான் விலைக்கு வாங்கிட்டேன், அதுக்கு பதிலாக சொர்க்கத்தை கொடுத்து. அப்ப நம்மளுடைய உயிரும் பொருளாதாரமும் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை, அவன் தந்ததுதான். அவன் தந்ததையே அதை என் வழியில செலவழிங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தர்றேங்கிறான். அல்லாஹ் தஆலா எங்க எல்லாம் பொருளாதாரத்தை செலவழிக்க சொல்கின்றானோ அங்கே எல்லாம் வம்சிக்கு மிம்மா ரசக்னாக்கும், நாம் வழங்கியதிலிருந்து கொடுங்கன்னு சொல்றான். உங்களுக்குரியது உங்களுக்குரியது அல்ல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே என்ன சொல்கின்றான், ஒரு வியாபார ரீதியான வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகின்றான். உங்களுடைய ஆன்மாவையும் இப்போ ஜிஹாத் என்பது இல்லை, உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல் இப்பொழுது இல்லை. ஆனா இப்பொழுது என்ன இருக்கிறது, பொருளாதாரத்தை நாம செலவழிப்பது. அவரவரு தகுந்த மாதிரி 10 ரூபா கொடுத்தாலும் அது செலவழிக்கிறது தான், அல்லாஹனுடைய பாதையில் அல்லாஹிற்காக வேண்டி தர்மம் செய்யறது. அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கக்கூடியவர்கள், அவருடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சூரத்து தௌபாவிலே சொல்வான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சொர்க்கவாசிகள் யார் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கின்றான். அத்தாயிபூனல், பாவத்தை விட்டும் அவர்கள் தௌபா செய்து கொண்டிருப்பார்கள், பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்டிருப்பார்கள். அல் ஆபிதூன, அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் என்றால் நிரந்தரமாக வணங்கக்கூடியவர்கள். அப்ப ஆபிதூன, இபாதத் என்பது தொழுகை மாத்திரம் அல்ல, கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அல்லாஹுவை
அவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவேற்றுவது, அல்ஹாமிதூன அவனை புகழ்வது, அதுவும் அப்படித்தான். துக்கத்திலையும் சந்தோஷத்திலும் அல்லாஹை புகழ வேண்டும். அஸ்ஸாயிஹூன அல்லாஹ்விற்காக வேண்டி மார்க்க கல்வியை பரப்புவதற்கோ அல்லது இஸ்லாத்திற்காகவான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களையும் அல்லாஹ் அந்த சொர்க்கவாசியாக அல்லாஹ் சேர்க்கின்றான். இப்னு அல்லாமா இப்னு பதூதா பன்னூல் ஆசிரியர் அவர்கள் இந்த வசனத்தை வைத்து உலகம் முழுக்க போய் சுத்திட்டு வந்தாங்க. அதை பற்றிய அவர்கள் பல வால்யூம்கள் எழுதியிருக்காங்க, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்த்து வருவதற்காக. ராக்கியவுன சாஜிதூன், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்கள், நன்மையை ஏமி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். வல் ஹாஃபிதூன் அலி ஹுதூதில்லா, அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை அல்லாஹ்வினுடைய ஹத்துகளை பேணக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா இந்த சொர்க்கவாசிகளினுடைய பட்டியலை சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணாடி மாளிகைகள்லாம் இருக்கும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியில தெரியும் அப்படின்லாம் சொல்றாங்க. நாம விளங்குறதற்காக வேண்டி கண்ணாடி என்று சொல்கின்றோம். நாம எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு தான் சொர்க்கம். மாலா ஐனன் ரஅத் வலா உதுனன் சமியத் வலா ஹதரத் கல்பி இன்சான் அவுகமாக்கால். எந்த கண்ணும் பார்த்திராத, காதும் கேட்டிராத, உள்ளத்தால் கூட சிந்திக்க முடியாத ஒன்றுதான் சோதம். அப்ப நாம விளங்குறதற்கு அந்த கண்ணாடிங்கிற வார்த்தையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மாளிகைகளை பற்றி எல்லாம் சொல்லும்போது கிராமவாசி அது யாருக்கு சொந்தம், அது யாருக்கு கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். இப்ப நாம சோனம் யாருக்குரியது என்று திருவசனத்தை ஓதினோம். அல்லாஹ்வை நிரந்தரமாக வணங்கக்கூடியவர்கள், புகழக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள், ஷரியத்தை பேணக்கூடியவர்கள். இது குர்ஆன் வசனம். இப்பொழுது பெருமானாரிடம் அந்த கிராமவாசி சொர்க்கத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது யாருக்கு கிடைக்கும்னு கிராமவாசி கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் பல்வேறு பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா எல்லாமே ஒரு கருத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தியபுல் கலாம், நல்ல வார்த்தைகளை பேசுவது. சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? அழகான வார்த்தைகளை பேசுவது, நல்ல வார்த்தைகள், மகிழ்ச்சியான வார்த்தைகள், சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகள், சங்கையான கண்ணியமான வார்த்தைகள், ஊத்த வார்த்தைகள் பேசக்கூடாது. குர்ஆனிலும் இது வருகின்றது. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்கள்? அப்போ சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், நல்ல வார்த்தைகளின் பக்கம் நாங்கள் வழிகாட்டப்பட்டோம் என்று சொல்வார். இப்ப நல்ல வார்த்தைகளுக்கு அல்லாஹ் இடத்தில் உயரிய அந்தஸ்து இருக்கிறது, மரியாதை இருக்கு.